வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிச்சம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியோட அடுத்த சீரியஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். செவன்த் புக்கில் இருக்கிற பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம். எயித்து நைன்த்து டென்த்தில் இருக்கிற புக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்தலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செவன்த்தில் ஒரு பாடம் இருக்குது, அந்த அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற பாடம். அதில் அதுவும் அந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் சிக்ஸ்த்து செவன்த் மட்டும் இந்த எம்சிக்யூ டைப்பில் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை கூறியவர் யார்? ஸோ ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய க்வெஸ்சின், சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னா, ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான். செவன்த் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த இது, ஏவி டைசி. செகண்ட் க்வெஸ்சின், சமத்துவ உரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி கூறுகிறது? சமத்துவ உரிமை பற்றி இதில் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நாலு ஆர்டிக்கல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சமத்துவ உரிமையை பற்றி 14-18 வரைக்கும் வந்து சொல்லும். ஸோ 14-18 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ உரிமையை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது பொது இடங்களில் அனைவரும் சமம். 16 அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம். 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. 18 அப்படிங்கிறது பட்டங்களை துரத்தல். ஸோ இதை வந்து நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்து வச்சுக்கலாம். 14 அப்படின்னா சட்டம், ஸோ சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸ், இந்த மாதிரி பொது இடங்களில் அனைவரும் சமம், அது வந்து 15. அதுக்கப்புறம் பொது வேலை வாய்ப்பில் அனைவரும் சமம், ஸோ வேலையில் வந்து சமம் 16. 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. 18 அப்படிங்கிறது பட்டங்களை துரத்தல் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் சாரி அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆர்டிகளுமே நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஒரு க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எல்லா ஆர்டிகளுமே வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற எல்லாமே. ஸோ 14-18 வரைக்கும் சமத்துவ உரிமையை பற்றி சொல்லும். ஸோ நெக்ஸ்ட்டு, பட்டங்களை துரத்தல் இந்திய அரசமைப்பில் எந்த விதி கூறுகிறது? ஸோ ஆர்டிகல் 18-18 அப்படிங்கிறதா வந்து பட்டங்களை துரத்தல் பற்றி வந்து சொல்லும். பிரிவு 18, பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் சமம் இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி கூறுகிறது? பிரிவு 16 அப்படிங்கிறதா வந்து பொது வேலைவாய்ப்பில் அனைவரும் அப்படிங்கிற சமம் சொல்லும். 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு பற்றி வந்து சொல்லும். 17 தீண்டாமை ஒழிப்பு. இருகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? ஸோ இருகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், அமெரிக்கா. ஸோ அமெரிக்காலையும் பிரிட்டன்லேயும் தான் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா. இந்த மாதிரி பேசிக் கொஸ்டினும் இருக்கும், இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் அந்த 8 கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக தான் வந்து கேட்பாங்க. இருகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு வந்து அமெரிக்கா. பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடு எது? ஸோ பலகட்சியின் ஆட்சி முறை எங்கெங்கே இருக்குன்னா, இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஸோ இந்த நான்கு நாட்டிலையுமே இருக்குது பலகட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது. அதாவது நிறைய கட்சிகள் இருக்கும், எண்ணிலடங்க கட்சிகள் அப்படிங்கிறது இருக்கும், அதான் பலகட்சி ஆட்சி முறை கொண்ட நாடுகள். இந்த நான்கு நாடுகளுமே வரும், இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு கட்சி தோற்றுவிப்பதற்கு குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள், அதாவது வாக்காளர் அடையாள அட்டையுடன் கூடிய எத்தனை உறுப்பினர்கள் தேவை? ஸோ எத்தனை பேர் நீங்கள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேரில் உங்களுக்கு சப்போர்ட்டாக எத்தனை பேர் இருக்கணும், ஒரு நேம் லிஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 100 உறுப்பினர்கள் வந்து வேணும். ஸோ மினிமம் உங்கள் கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா 100 உறுப்பினர்கள் வந்து வேணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் மினிமம் வந்து 100 உறுப்பினர்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 100 உறுப்பினர்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த தான் சொன்னேன், ஸோ இந்த தியரி தான் சொன்னேன். ஏன்னா இந்த தியரியை அப்படியே வந்து ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த தியரியை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் எது? ஸோ ஒரு கட்சியை தேசிய கட்சியாக நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நிபந்தனை எது? அங்கீகரிப்பது யாருன்னா தேர்தல் ஆணையம் தான் வந்து அங்கீகரிக்குது ஒரு கட்சியை தேசிய கட்சியாக மாநில கட்சியாக அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் அல்லது நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்குகளில், அதாவது செல்லத்தக்க மொத்த வாக்குகள், அதாவது எலிஜிபிள், இப்போ நோட்டாக்கு போகிறது, செல்லாத ஓட்டு, இதெல்லாம் தவிர்த்து செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்கு பெற்றிருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன், ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன், அப்படி இல்லைனா சட்டமன்ற எலெக்ஷன். ஸோ எத்தனை சட்டமன்றம் அப்படின்னா 4 சட்டமன்றம், ஏதாவது வேறு வேறு மாநிலங்களில் உள்ள 4 சட்டமன்றங்களில் மினிமம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னா 6% ஓட்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ மினிமம் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 தொகுதிகள், 4 லோக்சபா சீட் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். மூணாவது, இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ? ஸோ அதில் எத்தனை பேர் வந்து நியமன உறுப்பினர்கள்? ரெண்டாவது, மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை?
அதில் எவ்வளோ பேர் நியமன உறுப்பினர்கள்? ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மக்களவையோட அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் நியமன உறுப்பினர்கள்? மாநிலங்களவையோட அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர், அதில் எத்தனை பேர் வந்து நியமன உறுப்பினர்கள்? ஸோ இதுவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இறுதியாக நடைபெற்ற லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை ஸ்டேட்னா 3 ஸ்டேட்டில் 2% தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்போ வந்து மொத்தம் ஒரு 500 சீட் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா, அந்த 500ல் 2% சீட் அப்படிங்கிறது ஒரு 10 சீட் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்க வேணும், 2%. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 MP சீட் வாங்கணும், ஏதாவது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில். மூணாவது ஸ்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 MP சீட் வாங்கணும், இல்லைனா 2% ஆஃப் MP சீட் அப்படிங்கிறது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2% MP சீட் அப்படிங்கிறது வின் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் பெர்சன்டேஜ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், இதான் நிபந்தனைகள் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு 6% ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும் லோக்சபா எலெக்ஷனில், இல்லை சட்டமன்ற தேர்தலில், இல்லைனா 4 MP சீட் வின் பண்ணணும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில், இல்லைனா 2% MP சீட் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே கொஸ்டின் தான், மாநில கட்சி அங்கீகரிக்கப்படுகிற நிபந்தனைகள் என்ன? அதே தான் அந்த 6% ஓட்டு அப்படிங்கிறது. ஸோ மாநில சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளோ அப்படின்னா 6% வாக்குகளே வாங்கியிருக்க வேண்டும் இங்கே நம்ம நார்மலான சட்டமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதிக்கு ஒரு தொகுதி, ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதி, இப்போ நம்ம இதில் ஒரு 50 நம்ம மக்களவை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் இப்போ 39 இருக்குது, சப்போஸ் 50 வச்சுக்கோங்களேன், இந்த 50 MP இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மினிமம் எவ்வளோ வின் பண்ணிருக்கணும், 2 வின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு 25 மக்களவை தொகுதிக்கு ஒரு தொகுதி, அல்லது குறைந்தபட்சம் சட்டப்பேரவை தொகுதியில் 2 தொகுதி பெற்றிருக்க வேண்டும், இல்லைனா லோக்சபா நம்ம இங்கே சட்டமன்றம் நடக்குதுல அதில் வந்து 2 MLA வந்து வின் பண்ணியிருக்கணும், ஒரு எம்பி இல்லைனா 2 MLA வந்து வின் பண்ணியிருக்கணும். சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% வெற்றி பெற்றிருக்க வேண்டும், குறைந்தபட்சம். அதில் வந்து 2% லோக்சபாவில் சீட்டு சொன்னாங்க, இதில் வந்து 3% வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ என்ன கான்செப்ட், அதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா 6% ஓட்டு. ஸோ இது வந்து கரெக்டு. சீட் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னா 2 MLA சீட் வாங்கணும், இல்லைனா 1 MP சீட் வாங்கியிருக்கணும். எங்கே அப்படின்னா உங்கள் மாநிலத்தில் 2 MLA சீட் இல்லைனா 1 MP சீட் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த தொகுதிகளுக்கு, இப்போ நம்ம தமிழகத்தில் 234 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 234 எவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கணும் ஓவரால், 3% தொகுதிகள் வந்து வின் பண்ணிருக்க வேண்டும். 234 எவ்வளோன்னு பார்த்து அந்த தொகுதிகள் வந்து வின் பண்ணிருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு புதுசாக படிக்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேட்டாவாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான், அதுதான் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்க, அதுக்கு தான் நான் சொன்னோம் மினிமம் ஓட்டு வந்து எல்லாருமே 6% ஓட்டு தான், அந்த சீட் எவ்வளோ வாங்குறது அதை மட்டும் அந்த ரேஷியோ வச்சு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, தேர்தல் ஆணையம் விதிவிலக்காக அங்கீகரித்துள்ள விலங்குகளின் சின்னம் எது? ஸோ தேர்தல் ஆணையத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளை சின்னமாக கொடுக்கக்கூடாது, ஆனால் விதிவிலக்காக ஒரே 2 அனிமலை மட்டும் வச்சுருக்காங்க. எது அப்படின்னா யானை, சிங்கம். ஸோ இந்த 2 அனிமங்களை, இந்த 2 விலங்குகளை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சின்னங்களாக கொடுத்துருக்காங்க, மித்த எந்த விலங்குகளுமே சின்னங்களாக வந்து கொடுக்க மாட்டாங்க. விதிவிலக்காக கொடுக்கப்பட்ட சின்னங்கள் எது எது அப்படின்னா யானை, சிங்கம். இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை, இந்தியாவில் என்ன கட்சி முறை காணப்படுது அப்படின்னா பல கட்சி முறை அப்படிங்கிறது. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே இருக்குன்னா சீனாவில் வந்து இருக்குது, ஒரே ஒரு கட்சி தான் சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது, ஸோ நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு குறைந்தபட்ச வயது அப்படின்னா 25, அதே இது மக்களவை தொகுதி எம்பி ஆகிறதுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 25 தான், அதே இது ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்கன்னா 30, இங்கே சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா 30, குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா 35, ஆளுநர் ஆகணும் அப்படின்னா 35, துணை குடியரசுத் தலைவர் ஆகணும்னா 35. ஸோ இதுதான் இந்த ஏஜ் லிமிட், இந்த ஏஜ் லிமிட்டு. லோக்கல் எலெக்ஷன் அப்படின்னா 21, இந்த ஏஜ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஒரு எம்எல்ஏ இல்லைனா லோக்சபாவில் ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் பிரதமர் ஆகணும்னா கூட 25 கண்டிப்பாக வேணும், அதே இது ராஜ்யசபாவில் அப்படின்னா 30, இங்கே சட்ட மேலவை இருக்குல்ல அதில் ஆகணும்னா 30, ரெண்டுமே சேம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க எல்லாருக்குமே 35. லோக்கல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 21. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? ஸோ மாநில அரசு நிர்வாகத்தில் ஒட்டுமொத்த தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர், ஸோ யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர். அச்சு இயந்திரம் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ 1453. ஸோ 1453 தான் ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அச்சு இயந்திரம். அகில இந்திய வானொலி எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? அகில இந்திய வானொலி எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1936 ஆரம்பிக்கப்பட்டது, 1956 ஆகாசவாணி அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ 1936 ஆரம்பிக்கப்பட்டது, 1956 ஆகாசவாணி அப்படின்னு வந்து பெயர் மாற்றிருக்காங்க. உலகின் முதல் பெண் பிரதமர் யார்?
சிறிமாரவ் பண்டாரா நாயக் அப்படிங்கிறவங்க தான் வந்து உலகின் முதல் பெண் பிரதமர். ஸோ இந்த செவன்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பேர் கொடுத்துருக்காங்க உலகின் முதல் முதல் அப்படின்னு ஃபுல்லாக பெண்களை பற்றியே கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக பார்த்துருந்தீங்க அதெல்லாம் ஜிகே சிறிமாரவ் பண்டாரா நாயக் அப்படிங்கிறவங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் இவங்க யார் அப்படின்னா ஐநா சபையில் பேசின முதல் பெண்ணும் இவங்க தான். யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ஸோ இவங்க தான் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் அப்படிங்கிறவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண். ஸோ எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவங்க தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து முதல் காங்கிரஸோட பெண் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் யார் அப்படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல் நிதியமைச்சர் முதல் பாதுகாப்பு அமைச்சர் இவங்களாம் வருவாங்க. பாத்திமா பிவி வந்துனா நம்ம தமிழகத்தோட முதல் பெண் ஆளுநர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் வந்து முதல் பெண் என்ன பாத்திமா பிவி வந்து கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்தவரிடம் இயற்றப்பட்டது 1986 டிசம்பர் 24 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது 1955 ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடைய நுகர்வோர் குறைகளை தீர்க்கும் அமைப்பு எது. ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா எந்த அமைப்பை அதை தீர்த்து வைக்கும் அப்படின்னா தேசிய நுகர்வோர் ஆணையம். அதாவது 1986 நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்தின்படி 1988 அமைக்கப்பட்டதான் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான புகார்களை தான் வந்து விசாரிக்கும். ஒரு கோடி ரூபாய் கம்மியாக இருக்கிறது எது விசாரிக்கும் அப்படின்னா மாநில நுகர்வோர் ஆணையம் அப்படிங்கிறது விசாரிக்கும். 20 லட்சம் ரூபாய் கீழே கம்மியாக இருக்கிறது எது விசாரிக்கும் அப்படின்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து விசாரிக்கும். ஒரு கோடிக்கு அதிகமாக ஒரு கோடிக்கு கம்மியாக 20 லட்சம் ரூபாய். ஸோ இதுதான் வந்து லிமிட்டு. தேசிய நுகர்வோர் ஆணையம், மாநில நுகர்வோர் ஆணையம், மாவட்ட நுகர்வோர் ஆணையம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. ஸோ எத்தனை அப்படின்னா 62 வயதில் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்னென்னு தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பாலிட்டி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.